நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட பணியாளர்களுடன் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தின் குத்தகை காலம் நிறைவடைய உள்ள நிலையில் தொழிலாளர்களை அங்கிருந்து காலி செய்ய பிபிடிசி நிறுவனம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக நியூஸ் செவன் தமிழ் செய்தி வெளியிட்டது அதன் எதிரொலியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் சார் ஆட்சியர் சேர் மகாதேவி தலைமையில் கருத்து கேட்பு மற்றும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்போது மாஞ்சோலை தேயிலை தோட்ட கிராமங்களை அரசின் தேயிலை தோட்ட நிர்வாகம் எடுத்து நடத்த வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் அரசு தொழிலாளர்களை வெளியேற்றினால் மறுவாழ்விற்கான தொகையாக தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்